வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக ஒரு சில மார்க்கெட் அப்டேட்ஸும் தருவோம், இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றதை பற்றியும். அது பா தெரிஞ்சுக்கிற மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டினுடைய நாலேஜும் வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கலாம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் நிறைய வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, இல்லை லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று சொன்னோம், 200 ரேஞ்சுக்கு சுற்றி தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு பேரிஷ் ட்ரெண்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அது எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பேரிஷ் ட்ரெண்டு, பட் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெரிய பேரிஷ் ட்ரெண்டாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. மார்க்கெட் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. அதாவது 11,993 வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு சடனான ஒரு ஃபால், மார்க்கெட் ரொம்ப நாளாக மேலே துடிச்சிக்கிட்டு இருந்தது, ஒரு 300 பிரேக் அவுட் பண்ண முடியாமல் அடிக்கடி மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருந்த ஒரு நேரம். இந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக வந்து டக்குன்னு ஒரு 12,200 பிரேக் அவுட், அடுத்து 150 பிரேக் அவுட், 100 பிரேக் அவுட்டுன்னு சடனாக குயிக்காக மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனான ஒரு அரை மணி நேரத்திலே வந்து 150 பாயிண்ட்டுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து வாஷ் அவுட் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக பிரேக் அவுட் ஆச்சு, ஓகே, எல்லாம் ஃபால் ஆச்சு, ஓகே. ஃபண்டமெண்டலாக என்ன காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான், அந்த யூஎஸ் மற்றும் ஈரானுடைய அட்டாக் தான். அதாவது யூஎஸ் அண்ட் ஈரானுடைய க்ரைசிஸ் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் வந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அந்த அட்டாக்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஒரு வேர்ல்டுக்கு வந்து தேர்டு லார்ஜஸ்ட் சப்ளையர், என்ன சப்ளையர்னா க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலினுடைய சப்ளையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்க ஒரு கமாண்டர் மேலே இவங்க வந்து அட்டாக் பண்ணி கமாண்டர் இன்னொருத்தரோட டெப்டி சீஃப் அவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொண்டுட்டாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ல்டு வர க்ரியேட் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நாங்கள் இதை சும்மா விட மாட்டோம், நாங்கள் இதை அப்போஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ் பண்ணி நாங்கள் இதை எதிர்த்து இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஈரான் சொல்லியிருக்காங்க. ஈரான் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸும் வந்து ட்ரம்ப்பும் வந்து அவரும் வந்து வார்ன் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஈரானுடைய இது எல்லாத்தையும் சாங்ஷன் பண்ண மாட்டேன், அதெல்லாம் இஷ்யூ வந்து க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி யூஎஸும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் இப்படி சொன்னதுனால ஈரானில் ஒரு மேஜரான ஒரு விஷயம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா சடசடன்னு ஒவ்வொரு நாளும் வந்து 3%, 4%னு வந்து ஓப்பனிங்லேயே கேப்அப் ஆகி சடனாக வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ க்ரூட் ஆயிலுடைய விலை ஏறிடுச்சு, தங்கத்தினுடைய விலை ஏறிடுச்சு, டக்குன்ட்டு 41,000 போயிடுச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டக் டக்குன்ட்டு எல்லாருடைய ப்ரைஸஸும் வந்து ஸ்பைக் அவுட் ஆனதுனால நம்மளுடைய நிகர மதிப்பு INR பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் டாலர்னுடைய எதிர்க்கு நம்மளுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா 1 ரூபா வந்து 2 நாளில் வந்து ரைஸ் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 788 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் மட்டும் 3 ட்ரில்லியன் ரூபீஸ் வந்து இன்றைக்கி ஒரு நாளில் வந்து இழந்திருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜரான விஷயம் நடந்துச்சு. அதே மாதிரி இண்டெக்ஸ் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் வந்து ஏப்ரல் 2016க்கு அப்புறம் ஒரு சிங்கிள் டேயில் பெரிய ஃபால் ஆனது இன்றைக்கி தான், 832 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் வந்து இன்றைக்கி ஃபால் ஆச்சு. மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எஸ் பேங்க் வந்து ரொம்ப ஒரு மேஜர் ஃபாலு, அதே சமயத்தில் ஃபெட்ரல் பேங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் ஃபால், அடுத்து சின்ன சின்ன பேங்க்கான பேங்க் ஆஃப் பரோடா, பிஎன்பி, ஆர்பிஎல் பேங்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4%, 5%ன்ற மாதிரி அதுங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபால் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேஜர் பேங்க் எஸ்பிஐ அதுவும் வந்து 4.58% வந்து ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பெரிய பேங்க் எல்லாமே வந்து ஃபால் ஆனதுனால பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் வந்து ஓவரால் 832 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ், 2.59% வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆயிடுச்சு.
அதே மாதிரி நிஃப்டினுடைய இண்டெக்ஸ் எடுத்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்து நிஃப்டி பேங்க்கே 2.59%னா பிஎஸ்யூ பேங்க் சொல்லவே வேணாம், அது 4% அவுட்டு, ப்ரைவேட் பேங்க் 2% அவுட்டு, ஃபினான்ஷியல் சர்வீஸ் 2% அவுட்டுன்னு இது எல்லாமே வந்து அவுட் ஆயிடுச்சு. ஸோ க்ரூட் ஆயில் அது ரிலேட்டடாக இருக்க எல்லா கம்பெனிஸும் அப்போ கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்துருச்சு டக்குன்னு, ஒரு செகண்டில் 2 நாளில் நம்மளுடைய INR மதிப்பு இறங்கிருச்சு, ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்துருச்சு. அடுத்து வேற யார் இருக்காங்க, ஆட்டோ செக்டர், ஸ்டீல் செக்டர், அவங்களுடைய இதுவும் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அதுக்காண்டி ஐடி செக்டர் ஏறிடுமானா, அதுவும் பெருசாக ஏறி போகிறது இல்லை, சின்னதாக ஒரு ரைசிங் இருந்தாலும் ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் நெகட்டிவில் தான் ஃபினிஷ் ஆகிருக்காங்க. நிஃப்டியில் இருக்க எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவில் தான் வந்து க்ளோசிங் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜரான ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் நடந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி இன்றைக்கி ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிருச்சு. 1.91% வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டினுடைய க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 11,993, 12,000 ரேஞ்ச் கிட்டக்க இருக்குது. ஓகே, இப்போ நாளைக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அது மூலிமா நம்ம நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம், நாளைக்கும் இந்த நெகட்டிவ்னஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நெகட்டிவ்னஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓவர் த டைமில் இது வந்து டக்குன்னு எரோட் ஆயிராது. பட் க்ரூட் ஆயிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிக்கிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிறதுக்கும், மார்க்கெட் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறதுக்கும் வந்து அதிக சான்சஸ் வந்துருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து 12,000க்கு மேலே மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகிட்டு போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கும். அப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,050 ரேஞ்ச் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. 12,050-230 இந்த ரேஞ்சு தான் வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதே வந்து 12,000 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நிறையா சான்சஸ் வந்து மேலே தான் வந்து போகிறக்குரிய அதிகமாக இருக்கும். ஸோ அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணி மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போதைக்கு நீங்கள் 12,000 வந்து ஒரு ரிவர்சலாகவும் வந்து வச்சுக்கலாம். அதே சமயத்தில் மார்க்கெட் 12,000 கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு 50 பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து அது கண்டிப்பாக வந்து கீழே வந்து போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓப்பன் ஆன 2 நிமிஷத்தில் கூட மார்க்கெட் சடனாக கூட ஃபால் ஆகலாம், அதுக்கும் வந்து அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்னுடைய ஃபாலிங்க்கு வந்து அதிக சான்சஸ் இருக்கனால அது கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன் இது வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கப்படுது அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங்கை வச்சே வந்து டிசைட் பண்ணிடலாம் மார்க்கெட் நாளைக்கு எந்த சைடு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் மேக்ஸிமம் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூல் டவுன் ஆகிறதுக்கும் வால்டைல் ஆகிறதுக்கும் தான் வந்து அதிக சான்சஸ் வந்துருக்கு. ஒன் சைட் மார்க்கெட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரால் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு ஸ்பைக் விழுந்ததுனால ஒரு பேரிஷ் ட்ரெண்டாக வந்து நிஃப்டி சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஓப்பனிங் எந்த சைடு இருக்கோ அதை வச்சே நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிக்கிற மாதிரி வரும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங்கை கொண்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.